அண்ட் இப்போ நான் தங்கியிருக்கிற ஒரு செட்டப் தான் ஒரு டிப்பிக்கல் பேச்சுலர் ஒரு ஸ்டூடெண்ட் லைஃபோட செட்டப். இன்னைக்கு நம்மளோட ஹேங் அவுட் ஸ்பாட் வந்து விஐபி பூல் பார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சம்மர் டே, வெளியில் 15-16 டிகிரி செல்சியஸ் இருக்குது. நேற்று அடித்த குளிருக்கு இன்றைக்கி அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. வெறும் ஒரு ஸ்வெட்டரோடையே போட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ரெண்டு வேலை இருக்குது, முக்கியமான வேலை. அது இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணணும்னா அது ஈவினிங் தான் யோசிக்கணும். பட் ரெண்டு முக்கியமான வேலைனா, ஒன்று இப்போ போயிட்டு மேட்ரஸ் வாங்க போகிறோம். கிருஷ்ணா வீட்டில் தான் தங்க போகிறேன். அங்கே ரூம் மட்டும் இருக்குது, பட் ஆனால் மேட்ரஸ் இல்லை. ஸோ அதனால் ஹயாத் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு மேட்ரஸ் எடுக்க போகிறோம். அந்த கடையும் நான் காட்டுறேன். சின்ன கடை தான், ஒரு சைனீஸ் ஸ்டோர்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே போய் பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் போனதில்லை. நம்ம அண்ணன் தினேஷ் பின்னாடி உட்காந்துருக்காரு, அவர் போயிருக்காரா? ஸோ அதனால் அவர் தான் சொன்னார். ஸோ அங்கே போய் பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு ரெண்டல் ஹவுஸும் பார்க்க போகிறேன். நான் இங்கே நிறைய விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் ரெண்டல் ஹவுஸ். அப்புறம் இட்டோபிகோவில் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ் ஹவுஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இட்டோபிகோ நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டவுன் டவுனுக்கு வெஸ்ட் சைடில் வரும். ஸோ அதனால் அதை வந்து போய் பார்க்க போகிறேன். அண்ட் அந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டியும் எப்படி இருக்குது, அங்கே மூவ் பண்ண போகிறோமா இல்லையான்லாம் இன்னும் தெரியாது. அதனால சும்மா போய் பார்த்துட்டு வரோம். இது மெமரி ஃபோமா? This is memory foam, right? This is not memory foam, but it's a nice foam. It's a hard foam. Very good, hard. Good supported pad. Not spring, right? No spring. Nice one. Spring in the other way, dear Mari. So இந்த மேட்ரஸ் தான் எடுத்துக்கோம். கொஞ்சம் ஹார்டான மேட்ரஸ். மேட்ரஸ் வாங்கிட்டோம். மேட்ரஸ் வந்து டபுள் பெட் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா நான் ஒருத்தன் தானே தங்க போறேன். சோ அதனால டபுள் பெட் 250 வந்துச்சு. 250 ப்ளஸ் டாக்ஸஸ் அப்படிங்கும் போது $280 அந்த மாதிரி வந்தது. இதுவே குவீன் மேட்ரஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 350 வரும், அரௌண்ட் 350. கிங் எடுத்தீங்கன்னா அரௌண்ட் $450 வருது. பட் இது எல்லாமே இன்னைக்கு ப்ரைஸ். ஏன்னா ஃபர்னிச்சர்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற குளோபல் சுச்சுவேஷனில் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வரமாட்டேங்குது, நிறைய இம்போர்ட் பண்ண முடியல, இம்போர்ட் டாக்ஸஸ் எல்லாம் டியூட்டியெல்லாம் வேறு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் மாறி மாறி வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் ஒரு கடை. இங்கே வந்து நீங்கள் பார்கன் பண்ணி கூட எடுக்கலாம். இதே மாதிரி எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்னு பக்கத்துலேயே இன்னொரு கடை கூட இருக்குது, நீங்கள் அதை கூகுள் பண்ணிங்கன்னா வரும், எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நாங்கள் அடிக்கடி வாங்கியிருக்கேன். இங்கே சும்மா இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே எடுத்தது. ஏன்னா தினேஷ் ரெஃபர் பண்ணார், நான் அவரோட 3-bed செட்டு வந்து இங்கே தான் எடுத்தேன்டா, அது நல்லா இருக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இங்கே எடுத்தோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பட் இதுக்கு பக்கத்தில் தான் இன்னொரு வேர் ஹவுஸில் தான் அவங்களோட மேட்ரஸ் இருக்கான். ஸோ அது அப்புறமா கிருஷ்ணா வந்து ட்ரக் எடுத்துகிட்டு வந்து நான் மேட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டுறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ஆல் குட், இங்கே ஆல் செட். ஸோ அடுத்தது வந்து நம்ம போய் வீடு பார்க்க போகிறோம். ஸோ கிளம்பிட்டோம். கிளம்பினோட அவர் வேகமாக வந்தார். கிருஷ்ணா வந்து ஆக்சுவலாக சொல்லிட்டு அவர்கிட்ட, நான் வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யூடியூபரா அப்படின்னா வந்து உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்டெல்லாம் சொல்லுங்கள் நம்மளை பற்றி அப்படின்னு. நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துருந்தேன். ஆனால் அப்புறம் வந்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் வந்து சேனலில் போடுங்க, நான் 10% டிஸ்கவுண்ட் கூட நான் தரேன் என்னோட ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா தமிழ்நூர் சேனல் பார்த்தோம், அந்த வீடியோலேருந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவர் இப்போ தான் சொன்னார். அவரோட பேர் வந்து சார்ல்ஸ் ஹுவாங். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, நாங்கள் மேட்ரஸ் வாங்க தான் வந்தோம். அவர் பார்த்துட்டு சொன்னார். ஸோ ஒரு ஸ்மால் ஃபேவர் தான் இல்லையா? ஸோ தட்ஸ் ஆல்சோ. இன்கேஸ் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா யூ நெவர் நோ, ரைட்? உங்களுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்.
இவனுக்கு வந்து கிண்டல் அடிக்கிறானுங்க, நாங்க உயிரை கொடுத்து மடிச்சு வச்சிட்டு இருக்கோம், நீ ஹெல்ப் பண்ணாம வீடியோ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்களே சொல்லுங்க, வீடியோ எடுக்கிறது முக்கியமா இல்ல இவனுக்கு ஹெல்ப் பண்றது முக்கியமா? வீடியோ எடுக்கிறதா முக்கியம். கடைசியில வீடியோ கட் பண்ணிட்டு போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதாயிருச்சு, மடிச்சு உள்ள வச்சாச்சு அவ்வளவு பெரிய மேட்ரஸ். ஆக்சுவலாக கடை லொக்கேஷன் சொன்னான்னு தெரியல, மிட்லண்ட் எல்ஸ்பேரில் தான் இருக்கும். அவங்களோட வேற ஹவுஸும் மிட்லண்ட் எல்ஸ்பேரில் தான் இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குது, வேறு வேறு அப்படியே டைங்லேயும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதனால் பக்கம் தான் ரெண்டுமே. ஸோ அங்கே ஆர்டர் கொடுத்துட்டு இங்கே தான் ஸ்டாக் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் டொயோட்டோ ராவ் ஃபோரில் ஒரு டபுள் பெட்டை ஃபிட் பண்ண முடியும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, மடித்து வச்சுட்டாங்க. மேட்ரஸ் வாங்கினதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து நம்மளை அகிலண்ணா வீட்டில் ட்ராப் பண்ணிட்டான். அகிலண்ணா தான் என்னோடய ரியல்டர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தோம் இல்லையா, பால்கனி கூட நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ அது வந்து அகிலண்ணா தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்த வீடு ரியல்டராக இருந்து. ஸோ அவர் தான் என்னை இப்போவும் வந்து எனக்கு வீடு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ் வீடு ஒன்று காட்டுறேன்னு சொல்லியிருந்தார், அதுதான் நான் போய் பார்த்தேன். இட்டோபிக்கோவில் இருந்துச்சு, பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அது இல்லை. ஸோ அதனால் ஏன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ப்ளஸ் அந்த ஏரியாவும் ப்ரிஃபரபிளி வேண்டாம், இன்னும் டவுன் டவுன் இல்லைனா காண்டோஸ் மாதிரி ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதனால் அங்கே அந்த வீடை பார்த்தோம், அந்த வீடோட சில ஃபுட்டேஜஸ் உங்களுக்காக. நாங்கள் வீடை பார்த்துட்டு அங்கேருந்து நான் இப்போ இங்கே வந்துட்டேன். ப்ரிட்டிமச் இது மார்னிங் சைடு நெல்ஸ்மேரில், மெடவெல்ல நெல்ஸ்மேர்னு வச்சுக்கோங்களேன், மெடவெல்ல நெல்ஸ்மேர்ன்றது ஒரு ஏரியா, அங்கே தான் கிருஷ்ணாவோட வீடு இருக்குது. அங்கே ஒரு ரூமை தான் நம்ம ரெண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த ரூம், இதுதான் நம்ம இன்றைக்கி கடையில் வாங்கின மேட்ரஸ். ஆக்சுவலாக பெட்ஷீட்டு பில்லோலாம் எதுவும் இல்லை, நான் யோசிக்கவே இல்லை. ஸோ அதனால் ப்ராபப்ளி நாளைக்கு வால்மார்ட் எங்கேயாவது போயிட்டு பெட்ஷீட் பில்லோஸ்லாம் வாங்கணும். பட் இப்போதைக்கு இப்போ இங்கே கொஞ்சம் நேரம் இருந்தேன் அப்படின்னா மகேஷும் பாலாஜியும் வராங்க. ஸோ நாங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் போகிறோம், அவுட்டிங், ஒரு கேஃபே மாதிரி ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கே போகிறோன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது. ஸோ இங்கேருந்து நான் அங்கேயும் போய் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னு காட்டுறேன். அண்ட் இப்போ நான் தங்கியிருக்கிற ஒரு செட்டப் தான் ஒரு டிப்பிக்கல் பேச்சுலர் ஒரு ஸ்டூடெண்ட் லைஃபோட செட்டப். எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தனியாக இருந்தால் ரூம் எடுத்து தங்குவாங்க, ஒரு வீட்டில் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்குறது, இல்லை இதே ரூம்லேயே ரெண்டு பேரோ மூணு பேரோ ஷேர் பண்ணி தங்குறது. ஸோ இதெல்லாம், ஸோ இது வந்து இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வீடு ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் சரியாக காட்ட முடியல. இது எல்லாமே ஒரு தனி வீடியோவாக, இந்த வீடு எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். பயங்கர கோல்டாகிடுச்சு, காலையில் வெதர் 16 சம்திங் இருந்தது, இப்போ நல்லா கோல்டாக இருக்குது, பயங்கர விண்டியாகவும் இருக்குது. ஆக்சுவலாக வெதர் வார்னிங் கொடுத்துருந்தாங்க, 100 km/h விண்ட் கஸ்ட் இருக்கும் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி. 100 km/h தான் பட் பயங்கர விண்டியாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட ஹேங் அவுட் ஸ்பாட் வந்து விஐபி பூல் பார். காலேஜ் படிக்கும்போது இங்கே அடிக்கடி வரும், காலேஜ் படிக்கும்போது அப்புறம் பேச்சுலராக இருக்கும்போது இங்கே அடிக்கடி வருவோம். அப்புறம் காவியா கூடவும் இங்கே அடிக்கடி வர்றது உண்டு. ஏன்னா பூல் விளாட்றதுக்குனா எங்களுக்கு ஃபேவரட் ஸ்பாட்டு தான் விஐபி பூல் பார், வார்டன் அண்ட் எல்ஸ் மார்க்கிட்ட இருக்கிறது. உள்ளே போய் கேனடாவில் பூல் ஜாயிண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி
செம நைட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு டொரண்டோவில் பூல் விளாண்டு வந்திருக்கோம். இன்கேஸ் உங்கள் நீங்கள் வந்து ப்ரைஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பர் அவர் வந்து பூல் விளாட்றதுக்கு $20, அதுக்கு மேலே ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 38 cents வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார் ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஆட் ஆன். பட் நாங்கள் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 hours விளாண்டோம். ஐ திங்க் $35 ஏதோ சம்திங் வந்துச்சு. மகேஷ் தான் பே பண்ண, எனக்கு எக்ஸாக்டாக ப்ரைஸ் தெரியல. ஸோ இதுதான் வந்து ரேட்டு. பட் உங்களுக்கு பூல் பிடிக்கும் இல்லை ஸ்னூக்கர் பிடிக்கும் அப்படின்னா விஐபி பூல் பார் வந்து செம்ம ஸ்பாட்டு, செம்ம ஃபன்னாக இருக்கும். நல்ல மியூசிக்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய பூல் டேபிள்ஸ் இருக்குது. பூல் டேபிள்ஸே வந்து ஐ திங்க் 17 tables இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பார்த்தேன், என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 17. அப்புறம் ஸ்னூக்கர் டேபிள்ஸே வந்து 5 tables இருக்குது. ஸோ கிடைக்காமலாம் இருக்காது, எப்படியும் வந்து நமக்கு ஏதாவது ஒரு டேபிள் கிடச்சிடும், நல்லாயிருக்கும். சேலத்தில் இருந்த வரைக்கும் நான் மற்ற வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹாட் ஷாட்ஸில் நம்ம எப்போவுமே வந்து விளாடுவோம். சேலத்தில் 11th 12th படிக்கும் போதெல்லாம் இல்லை, அதுக்கப்புறம் கூட வந்து அடிக்கடி ஹாட் ஷாட்ஸ்னு போய் விளாண்டுருக்கோம். அப்புறம் இங்கே விஐபி பூல் வார் வந்ததுக்கப்புறம் இங்கே தான், முன்னாடிலாம் என்ன சொல்கிறது, அங்கே தான் ரெகுலராக விளாண்டு கற்றுக்கிட்டு ப்ரிட்டி மச் சில நாள்லாம் வந்து நான் ஸ்னூக்கர் டேபிளே படுத்து தூங்கியெல்லாம் இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஹாட் ஷாட்ஸ் போவோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி. பட் இங்கே வந்து விஐபி இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கேர்ள்ஸும் சரி கைஸும் சரி ரொம்ப ஃப்ரீயாக வந்து விளாட்லாம், சேஃப்டி கன்சர்ன்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது. ப்ளஸ் வந்து இது ஓப்பன் டில் 2:00, ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஸோ புதுசாக வர்றீங்கன்னா விஐபி பூல் பார் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட்ஸ். அப்புறம் இங்கே ரெகுலராக ஆர்டர் பண்ணுற ஒரு டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேயே ஸ்பைசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருப்பாங்க, மிளகாலாம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட ஃப்ளேவரே மிளகாலாம் பட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார் மெனி தான் இருக்கும், விங்ஸ் இருக்கும், ஸ்குவிட் இருக்குது, ஸ்பைசி கலமாரி இருக்குது, ஸ்பைசி கலமாரிலாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நாங்கள் அடுத்தது போயிட்டு லைட்டாக ஃபுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நான் இப்போ இருக்கிற ரூம் வந்து பேச்சுலர் ரூம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி செம்ம டயர்டாகிடுச்சு, கொஞ்சம் ஜெட்லாகும் அப்படியே லைட்டாக தாக்கிட்டு இருக்கு இன்னும். ஐ திங்க் நாளையோட எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம், பை.